இந்த சொசைட்டியில் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோ தாங்க. கலெக்டிவாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா நோன்னு தான் ஆன்சர் வரும். நானுமே நோன்னு தான் சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க சில லாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பொண்ணுங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் என்னதுன்னா, முக்காவாசி பொண்ணுங்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்க அவங்களோட சேஃப்டிக்காக இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்க லாஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, 95-98% ஆஃப் த கேசஸ் எனக்கு சேஃப்டி இல்லை, எனக்கு டௌரி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் என்ன அப்யூஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ், மெண்டல் அப்யூஸ், இமோஷனல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் இந்த மாதிரி சொல்லி ஒரு வருஷம் ஃபைல் ஆகிற கேசஸில் 95-98% ஆஃப் த கேசஸ் ஃபால்ஸ் கேசஸ். அதாவது உண்மையாகவே அந்த மாதிரி அந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான், பொண்ணுங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ப்ரிவிலேஜஸை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. என் பேர் ஆட்லின், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ இந்த டாபிக் எடுத்து பேசுகிறதுக்கு காரணம் பிக் பாஸில் பிரதீப்போட எவிக்ஷன் தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம், 24/7 ஒரு கேமரா பார்க்குற இடெல்லாம் கேமரா நடக்கிற விஷயத்தை எல்லாமே பார்த்துட்டே இருக்கு. அதை வழி நாமளும் வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டே இருந்தோம். இவ்வளவுக்கு எல்லாருமே பார்த்து ஒரு பையன் மேலே தப்பில்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுமே, ஒரு பொண்ணு ஒரு க்ரௌடில் எழுந்துருச்சு எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம உலக நாயகன் ஆண்டவர் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஹைப் கொடுத்து வச்சிருக்கிற ஒரு பர்சன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது இன்வெஸ்டிகேஷனே பண்ணாமல் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ரெட் கார்டு எவிக்ஷன் சொல்லிட்டு பிரதீப் வெளியே வந்துட்டாங்க இல்லையா, அதுவும் வரும்போது விமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வேற கொடுத்து ஒரு பையனை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பிரதீப் வந்து விஷ்ணு விஜய்கிட்ட கொஞ்சம் வல்கரா பேசுறது மாதிரிலாம் இருக்கும். பட் அதை கூட சிலவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி வந்து நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பையன் அந்த மாதிரி பேசலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பொண்ணுங்க சொல்லுங்க, பொண்ணுங்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது ரொம்ப டீசெண்டாக பேசுவோமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம எல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக பார்த்து பார்த்து பேசுவோமா, இல்லை இல்லை நாமளுமே வல்கரா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா டாபிக்ஸுமே பேசுவோம், அந்த மாதிரி தான் பசங்க அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு பையனை வெளியில் அனுப்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால பிரதீப் இப்போ யாருமே தப்பாக நினைக்க மாட்டாங்க, இதனால பிரதீப்போட லைஃபுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, அந்த பொண்ணுங்க தப்பாக சொன்னாலுமே ப்ராப்ளம் எதுவும் வராதுன்னு வச்சுக்கலாம். பட் நிஜமாக இந்த மாதிரி பொண்ணுங்க ஃபேக்காக கொடுக்குற சில கம்ப்ளைண்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட பசங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்திங்க. என்னடா ஒரு பொண்ணாக இருந்துட்டு பொண்ணுங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ரிப்போர்ட்ஸ் விஷயமாக தான் ரிப்போர்ட் படி தான் எல்லாமே பேசுகிறேன். நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவோட ரிப்போர்ட் படி என்னதுன்னா, ஒரு வருஷத்தில் 95% மேலே கேசஸ் பொண்ணுங்க கொடுக்கறது ஃபால்ஸ் கேசஸாக இருக்குது. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து கொஞ்சம் கேஸை சொல்லணும்னா, ஒரு 2015 ஜஸ்லின் கவுர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, நான் பப்ளிக் பிளேஸில் நின்னேன் அந்த டைமில், சவ்ஜித் சிங் அந்த மாதிரி ஒரு பையன், அந்த பையன் வந்து என்ன ஃபிசிக்கலாக செக்ஷுவல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. உடனே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க, ஜஸ்லின் கவுர் செம்மையாக பண்ணிட்டீங்க, எல்லா பொண்ணுங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கணும், உங்களை ஒரு எடுத்துக்காட்டாக எல்லா பொண்ணுங்களும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து முன்னாடி வந்து ஃபேஸ் பண்ணணும், அதுக்காக வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்வீட்டெல்லாம் போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஹைப் ஏறுது, இந்த கேஸ் பயங்கரமாக போகுது. ஸோ இந்த பையனுக்கு வந்து சேம், ஒரு பையனை டீவ் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு வேறு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருந்துச்சு போல். ஸோ அந்த பையனோட லைஃப் அந்த டைமில் மொத்தமாக அப்படியே தலைகீழாக மாறுச்சு. அதுக்கப்புறமா விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு, சுற்றி முற்றி ஒரு பப்ளிக் பிளேஸ்னாகும் போது அந்த இடத்துல நிறைய ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு அந்த பையன் ஐயோ பாவம் சிவனேன்னு சொல்லிட்டு சும்மா அவனோட புல்லெட்டில் உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணு வாலண்டியராக போய் அந்த பையன்கிட்ட வம்பிழுத்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல சுற்றி 4 இருந்ததுனால அந்த பையனுக்கு அந்த இடத்துல ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா 2015 ஆகஸ்டில் நடந்துச்சு, 2016 அந்த பையன் அதுக்கப்புறமா வெளியே வந்து அதை பற்றி பேசும்போது அந்த டைமில் அவன் அனுபவித்த கஷ்டங்கள், அவனோட ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், சுற்றி சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பையனை எப்படி பார்ப்பாங்க, ரோட்டில் போன ஏதோ ஒரு பொண்ணை வம்பிழுத்து அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு கோர்ட் வர கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு அந்த டைமில் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற பையன் இது வரைக்கும் அவன் பேரில் வந்து ஜஸ்டிஸ் இருக்குன்னு ப்ரூவ் ஆகாமல் இருக்கிற டைமில் அவனோட லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.
சம்டைம் நம்ம பொண்ணுங்களை இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஹெக்டிக்காக இருந்திருக்கும். பொண்ணுங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு கஷ்டம்னு அது பசங்களுக்கும் கஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரி அவனோட லைஃபே திருப்பி போடுச்சு. சரி, ஜானி டெப்போட கதை எடுத்துக்கோங்க. 2012 அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. 2015 கல்யாணம் பண்ணாங்க. 2016 டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. 16 டிவோர்ஸ் பண்ணும்போது ஆம்பர் இதுக்காக வந்து அவங்கக்கிட்ட நஷ்ட ஈடாக $7 million வர வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமா சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சும்மா இருக்காமல் வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க. அது என்னென்னா இவன் என்ன அடிச்சிட்டா அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு போஸ்ட் ஒன்று லெட்டர் ஒன்று போடுறாங்க. அதில் இவருக்கு ஜானி டெப் எந்த அளவுக்கு ஃபேமில் இருந்தவர், நம்ம எல்லாருக்குமே வந்து எவ்வளவு பிடிச்ச ஒரு ஹீரோவாக இருந்தவர், ஆஸ்கர் நாமினி இந்த மாதிரி எல்லா லிஸ்ட்டில் இருந்தவர், திடீர்னு அவரோட லைஃப்பில் மொத்தமாக எல்லாத்தையுமே இழந்துட்டு பட வாய்ப்புகள் இழந்துட்டு ஒன்றும் இல்லாத ஒரு பர்சனாக போகிற அளவுக்கு ஒரு பொண்ணோட லெட்டர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு இதுக்காக $50 million அவர் டிஃபைம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது ப்ரூவ் ஆகி வர்றதுக்குள்ளே அவர் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பார் இல்லையா. ஸோ கடைசியாக அந்த ஃபோன் காலில் ஆம்பர் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லி தெரிய வர்றது வரைக்கும் எல்லாரும் ஜானி டெப்பை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அவரோட ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு போக வேண்டியது இந்த ஒரு விஷயத்தினால வந்து எவ்வளவு இதாகிடுச்சு. அது அந்த மனுஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாயிட்டார். எப்படி இருந்தவர் பட் எப்படி ஆயிட்டார் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அந்த பையனோட லைஃபே வந்து அந்த ஆளோட லைஃபே வந்து மாறிப்போச்சு. அண்ட் ரீசன்ட் டைமில் விஷ்ணுகாந்தோட எடுத்துக்கோங்க. விஷ்ணுகாந்த் சமிக்தா சொல்கிறத பார்க்கும்போது எல்லாருக்கும் பச்சையாக தெரியும். ஓகே சமிக்தா வந்து இவ்வளவு சொல்கிறதெல்லாம் போய் அப்படிங்கிறது மாதிரி தெரியும். இருந்தாலுமே அந்த இடத்துல விஷ்ணுகாந்தோட அந்த மென்டல் ஸ்ட்ரகிள் எப்படி இருந்திருக்கும் இல்லையா. இதெல்லாம் ஒன்று ரெண்டு செலிப்ரிட்டியோட ஃபேம் கேசஸ், அதனால நமக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் அந்த சைடில் அந்த பையனுக்கு கிடைச்சதுனால நமக்கு தெரியும் ஓகே இந்த சைடில் வந்து பையன் சைடில் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தெரியும். இதே மாதிரி அன்றாட நம்மளோட வாழ்க்கையிலையுமே நிறைய பசங்க மேலே பொண்ணுங்க ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ்க்காக லைக் அவங்களோட சேஃப்டிக்காக 498A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்குல்ல, இது மூலம் இது கீழே வந்து இவங்க டவுரியாக இருந்தாலும் சரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக கொடுத்ததை மற்றவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பொண்ணுங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்திங்க. நியூடெல்கியில் ஒவ்வொரு வருஷமும் 10,000-க்கும் மேற்பட்ட ஃபேக் கேசஸ், ஃபால்ஸ் கேசஸ் வந்து ஃபைலாக இருக்குது. கல்கட்டாவில் ஒரு வாரத்தில் 7 கேசஸ் இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் கேசஸ் ஃபைல் ஆகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதில் இருக்க ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இதை வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரிவிலேஜஸை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியா சைடு, அந்த இந்த என்டர்டெயின்மெண்ட் சைடு இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப பெருசாக பேசுகிறோம் இல்லையா. இந்த மீட்டு மூமெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு விஷயத்தை, பொண்ணுங்களோட சேஃப்டி, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து மீட்டுங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கு அப்புறமா தான் நாம் எல்லாரும் ரொம்ப அதை நோட் பண்ணி ஓகே இப்படி ஒரு மூமெண்ட் வந்ததுக்கப்புறமா இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறது வந்து நல்ல விஷயம். பட் ஓப்பன் அப் பண்ணி நீங்கள் பேசும்போது உண்மையை மட்டும் பேசுனா நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து இன்னொரு பொண்ணுங்களுக்கு வந்து அது தப்பான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு பையன் மேலே ஃபேக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வந்து அது அந்த பையனோட லைஃப்பை எந்த அளவுக்கு பாதிக்கும், எப்படி வந்து ஒரு பையன் பண்ணுற தப்பு பொண்ணோட லைஃப் பாதிக்குமோ அதே மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுற தப்பும் அந்த பையனோட ஃபேமிலி, அந்த பையனோட கேரியர் எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே இந்த மாயாவோட கேஸ் எடுத்துட்டிங்கன்னா மாயா மேலேயே ஆல்ரெடி ஒரு மீட்டு புகார் ஒன்று இருக்குது. அனன்யாங்கிறவங்க வந்து 2018 வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி இவங்க என்ன செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மாயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணேன், அதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என் மேலே தான் தப்பு தான், இனிமே இந்த மாதிரி யாரையுமே கேர் பண்ணி எடுத்துக்க போகமாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. ரெண்டு பேருமே அந்த டைமில் அவங்கள சோஷியல் மீடியாவை எல்லாமே வந்து பிளாக் பண்ணிவிட்டு மற்றவங்க ஒரு பப்ளிக் வேர்ல்டில் இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி போயிட்டாங்க அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன், இது கண்டிப்பாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஓரளவுக்கு கேசஸ் வந்து எல்லாருமே அவேராக தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ 24/7 இருக்கிற நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்குற ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு, ஆல்ரெடி கேசஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணு எழுந்திருச்சு எனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு திங்க் பண்ணாமல் ஒரு பையனுக்கு அந்த இடத்துல இருந்து ரெட் கார்டு கொடுத்து எவிட் பண்ணி அமைச்சிட்டு நாம. இது அது ஜஸ்ட் ஒரு கேம் ஷோ, அதில் வந்து பெருசாக அவங்க எதுவுமே எடுத்துக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருந்தால் அவனுக்கு வந்து எவ்வளோ ஃபேம் கிடைக்குமோ பிரதீப்புக்கு, அதை விட இப்போ அவர் வெளியே போயிட்டு நிறைய ஃபேம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து நெகட்டிவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி அது அவருக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு பை த வே. பட் எல்லாருக்கும் இதே மாதிரி பாசிட்டிவாக எல்லாம் முடிகிறது கிடையாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ப்ரிவிலேஜஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கணும்னு நினச்சது. பிகாஸ் இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா சரி ஓகே எதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இப்படி ஃபால்ஸாக பண்ணுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போயாச்சுன்னா
அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபால்ஸாக இருக்குது, அவ்வளோ பேர் லைஃப்பை வந்து இழந்துட்டு நிற்கிறாங்க. இதில் வந்து நான் சொன்னது மாதிரி ஒன்று ரெண்டு ஃபியூ கேசஸ் மட்டும் வந்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்கு, வேறு எல்லாருக்குமே வந்து ஜஸ்டிஸ் தூரம் கிடைக்கல. இன்னுமே வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சிட்டே திரிவாங்க இல்லையா, அவங்களுக்கும் லைஃப் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம இருந்தாச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் எகெயின், பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.